enlightening the thirsty. நற்கருணைக்கு பக்தியாராதனை எத்தி செய்யும் புரிவோ நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தி செய்யும் புரிவோ நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தி செய்யும் புரிவோ பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன் இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆண்டவராகிய இயேசுவே ஆண்டவராகிய நாங்கள் எவ்வளவோ பேறு பெற்றவர்கள் நாங்கள் எவ்வளவோ பேறு பெற்றோம் ஏனெனில் எங்கள் கண்கள் உம்மை காண்கின்றன உம்மை காண்கின்றன எங்கள் செவிகள் உமது வார்த்தைகளை கேட்கின்றன இறைவாக்கினர்கள் பலர் உம்மை காண விரும்பியும் காண முடியவில்லை உம்மை கேட்க விரும்பியும் கேட்க முடியவில்லை ஆனால் நாங்களோ பேறு பெற்றவர்கள் உம்மை காண்கிறோம் உம்மிடம் பேசுகிறோம் நீர் பேசுவதை கேட்கிறோம் உம்மை தொடுகிறோம் உம்மை உட்கொள்ளுகிறோம் உம்மை எங்கள் இதயத்தில் வாங்குகிறோம் இயேசுவே மகா பெரிய பேற்றினை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் இயேசுவே நன்றி இயேசுவே உமக்கே புகழ் பணிந்தேன் என்னாலும் துதி உம்மை என்று யாரை பாடுவேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதி உம்மை என்று யாரை பாடுவேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே பரவஸ்தமே பரணே அருளே பரம்பொருளே பரிசுத்தமே பரவஸ்தமே பரணே அருளே பரம்பொருளே தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட
பாடல்கள் ஈந்தளித்தீர். தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்று யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை கொடுத்தது யார்? புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை கொடுத்தது யார்? உண்மையின் வடிவாய் உருவெடுத்தாய், தூயணி அருள்மழை பொழிவாயே. உண்மையின் வடிவாய் உருவெடுத்தாய், தூயணி அருள்மழை பொழிவாயே. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்று யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ள பொங்குதே. மெய்மைகளை போதனையால் உணர்வீனில் புகுந்து புரிய வைத்தாய். நிதமும் நித்தமும் பொழுதினிலும் நேசனே உன் அன்பை நான் சுவைத்தேன். நிதமும் நித்தமும் பொழுதினிலும் நேசனே உன் அன்பை நான் சுவைத்தேன். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்று யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ள பொங்குதே. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்று யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ள பொங்குதே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது வாழ்வில் கடவுள் நமக்கு ஐம்புலன்களை தந்திருக்கிறார். இந்த ஐம்புலன்களையும் நாம் நெறிப்படுத்தி வாழும்போது வாழ்வு நிறைவாக முழுமையாக பலமாக இன்பமாக அமையும். எந்த நேரத்தில் இந்த ஐம்புலன்களை அது அதன் விருப்பத்துக்கு ஏற்ப விட்டுவிடுகிறோமோ, அப்பொழுது நமது வாழ்வில் ஒரு கூட்டு ஒருமை இருக்காது. பிளவுபட்ட மனம், பிளவுபட்ட பார்வை நமக்கு கிடைக்கும். ஒரு ஹீலர் உமர் என்ற ஒரு அறிஞர் எழுதிய நூலில் அவர் குறிப்பிடுகிறார், நோயுற்ற உடலிலிருந்து நோயுற்ற எண்ணம் பிறக்கும். நோயுற்ற உடலிலிருந்து நோயுற்ற எண்ணம் பிறக்கும் என்று கூறுகிறார். நோயுற்றவர்கள் மனதில்தான்
தவறான சிந்தனை, கோபம், பொறாமை, பொறுமையின்மை, சகிப்புத்தன்மை அற்ற நிலை ஏற்படுகிறது. நோயுற்றவர்கள்தான் விரைவில் கோபப்படுவார்கள், பொறுமையை அனுசரிக்க முடியாது. அதனால் எரிந்து எரிந்து விழுவார்கள். அதனால் அவர்களால் சகித்து கொள்ள முடியாது. அதனால் மற்றவருடைய சேவையை பாராட்ட முடியாது. எவ்வளவுதான் வீட்டில் இருக்கிறவர்கள் சேவை செய்தாலும் நோயுற்றவர்கள் எப்பொழுதும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆகவே நோயுற்ற உடலில் நோய் உற்ற எண்ணமே பிறக்கும். அதனால்தான் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். நோயற்ற வாழ்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இப்படிதான் கடவுள் மனிதனை படைத்தார். சில பேர் எப்பொழுதுமே தவறான பார்வை, தவறான நோக்கம், தவறான எண்ணம் கொண்டிருப்பார்கள். நல்ல எண்ணமே அவர்களுக்கு வராது. எப்பொழுதும் ஏதாவது ஒரு தப்பை கண்டுபிடித்து கொண்டிருப்பார்கள். எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் அதில் இருக்கிற நன்மையை பாராட்ட முன் வரமாட்டார்கள். அதில் ஒரு குறையை தான் கண்டுபிடிப்பாங்க. சில பேரை பாருங்கள், ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா, அந்த கல்யாண வீட்டில் இருக்கிற ஏறக்குறை 22 ஐட்டம் உணவு வகைகளை கொடுத்து நல்ல விருந்து கொடுத்துருப்பாங்க, அதில் கூட ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க. சரி, ஏறக்குறைய 22 வகையான வகைகளை பரிமாறி இருக்கிறார்களே, உணவு நேர்த்தியாக இருந்தது, சுவையாக இருந்தது என்று அதில் இருக்கிற நல்லதை பாராட்ட மாட்டார்கள். அதில் இருக்கிற தீமையை தான் மிகவும் பெரிதாக கருதுவார்கள். கடவுள் மனிதனை படைத்து அவனுக்கு நல்லதை பார்க்க, நல்லதை தேட, நல்லதை தொட கட்டளையிட்டார். தொடக்க நூல் 2:9 வசனம். கடவுள் அழகிய சிங்கார வனத்தை ஏற்படுத்தினார். அதில் எல்லா வகையான கனி தரும் மரங்களும் இருந்தன. எல்லாம் இருந்தது. ஒரே ஒரு மரம், அதை மட்டும் கடவுள் என்ன சொன்னார், இதன் அருகில் போக வேண்டாம், இதன் பழத்தை நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார். எல்லாம் இருந்தது, எந்த குறையும் இல்லை. ஏதாவது குறை இருந்தால், இந்த பழம் நல்லா இல்லை, இந்த பழம் நல்லா இல்லை, இது சுவையாக இல்லை, அதனால் அது கொஞ்சம் சுவையாக இருக்குமோ என்னமோ என்று அந்த மரத்துக்கு போய் அதன் கனியை உட்கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லா வகையான மரங்களும் இருந்தது, எந்த குறையுமே இல்லை. கடவுள் ஏற்படுத்திய அந்த சிங்கார வனத்தில் இந்த ஒரு மரத்தை மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க, இது நல்ல பழம் இல்லை, நல்ல மரம் இல்லை அப்படின்னு கடவுள் சொன்னார். இங்கே எதை தேடிக்கிட்டு போகிறாங்க, எது நல்லது இல்லையோ, எதை தொட வேணான்னாரோ, எதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாரோ, அந்த மரத்தை தேடி போய் அந்த பழத்தை சாப்பிட்றாங்க. பாருங்கள், இது நல்ல மரம் இல்லை, இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லும்போது என்ன செய்திருக்கணும், அதை திறந்த மனதோடு ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். எல்லா வகையான பழ மரங்களும் இருக்கின்றன, இனிமே நமக்கு தேவையானது ஒன்றுமில்லை, ஒரு குறையும் இல்லை. அப்படி இருக்கு, எதுக்காக அதை போய் தொடணும், ஏன் அதுகிட்ட போய் நிற்கணும், ஏன் அந்த மரத்தை பார்க்கணும், அதை ஏன் போய் ரசிக்கணும், அப்படின்னா அதில் மட்டும் விசேஷம் இருந்தது. போகாத, பார்க்காத, தொடாத, பறிக்காத, சாப்பிடாத கடவுள் சொன்னது. ஆனால்
போனாங்க, பார்த்தாங்க, பறிச்சாங்க, சாப்பிட்டாங்க. இதை சாப்பிட்டதால என்ன நிறைவு வந்துவிட்டது? வேண்டாம் என்று தடுத்தும் இது நல்லதில்லை, இதை தான் கடவுள் சொன்னார். இது இந்த மரத்து பழம் நல்லதில்லை, இதை சாப்பிடாதீங்க. நல்லதில்லை, புளிப்பு, ஒரு விதத்தில் விஷமாக இருக்கும், அது நல்லா இருக்காது உடம்புக்கு, அது உங்களுக்கு ஒத்துக்காது, அது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க வேண்டித்தானே. மனித மனம் பாருங்கள், எதை வேண்டான்னு சொல்கிறாங்களோ அதை தான் நாடி போவாங்க. எது நல்லது இல்லை என்று சொல்கிறாங்களோ அதுதான் சில பேருக்கு நல்லதாக படும். எது தீயது என்று சொல்கிறாங்களோ அதுதான் அவர்களுக்கு ரொம்ப 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 நல்லதாக தெரியும். இந்த ஐம்புலன்களை கடவுள் கொடுத்தது எதற்காக? நல்லதை காண, நல்லதை பார்க்க, நல்லதை கேட்க, நல்லதை நுகர, நல்லதை சுவைக்க கடவுள் கொடுத்தார். ஆனால் மனிதன் எதை தேடி போகிறான்? காதுக்கு இனிமையானது அல்ல, அரிப்பு உள்ளது, நாவுக்கு புளிக்கக்கூடியது, மூக்கில் துர்நாற்றம் வீசக்கூடியது, தொட்டா உடனே ஒரு அதிர்ச்சி, ஒரு வலி தரக்கூடியது. இதைதான் மனிதர்கள் தேடி சென்றார்கள். இயேசு அவர் போதிக்க ஆரம்பித்தார். பல ஆண்டுகளாக இறை வாக்கினர்கள் இல்லை, நல்ல கடவுளுடைய வார்த்தையை தெளிவாக, ஆழமாக, அழுத்தமாக எடுத்து கூறக்கூடிய இறை வாக்கினர்கள் பல ஆண்டுகளாக இஸ்ரவேல் மக்களிடத்திலே இல்லை. எனவே இறை வாக்கு குன்றி போய்விட்டது. இந்த சூழலில் திருமுழுக்கு யோவான் தோன்றினார். அவரை தொடர்ந்து இயேசு வந்தார். இந்த திருமுழுக்கு யோவான் சொன்ன இறைவாக்கு சிலர் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த யூத மத தலைவர்கள் அவரை பேய்பிடித்தவன் என்று சொல்லி அவரை ஏற்கவில்லை. ஏனென்றால் அளவுக்கு அதிகமான கடும் தபம் செய்தார், அது இவர்களால் முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அளவுக்கு அஞ்சி மிஞ்சி போயிட்டாரு, இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க முடியாது என்று சொல்லி திருமுழுக்கு யோவானையும் திருமுழுக்கு யோவானின் போதனையையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு ஒரு சாதாரண மனிதன், சாதாரணமாக எளிதில் எல்லாருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஆன்மீகத்தை அவர் மக்கள் முன் வைத்தார். யார் வேண்டுமானாலும் அவருடைய ஆன்மீகத்தை கடைபிடிக்கலாம், யார் வேண்டுமானாலும் கடவுளுடைய பிள்ளையாகலாம், யார் வேண்டுமானாலும் இறை அரசின் குடிமகனாக முடியும். எளிமையான வழியை இயேசு காட்டினார். ஆனால் அவரை இவர் குடிகார என்று சொல்லி, போசன பிரியன் என்று இயேசுவை சொல்லி இயேசுவையும் இயேசுவின் போதனையையும் நிராகரித்து விட்டார்கள். அதனால் ஆண்டவர் கூறுகிறார், உங்கள் கண்கள் கண்டும் கண்டும் காணவில்லை, உங்கள் காதுகள் கேட்டும் கேட்டும் கேட்கவில்லை. நீங்கள் காண விரும்பியதை, நீங்கள் கேட்க விரும்பியதை இறைவாக்கினர்கள் காண, கேட்க, தொட விரும்பினார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. உங்களால் முடியும், ஆனால் நீங்கள் இதை ஏற்கவில்லை. அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை மெஸ்ஸியாவை பார்க்கவோ, மெஸ்ஸியாவை அண்டி செல்லவோ, மெஸ்ஸியாவிடம் பேசவோ, மெஸ்ஸியாவோடு தோழமை கொள்ளவோ வாய்ப்பு முற்காலத்தில் மக்களுக்கோ இறைவாக்கினர்களுக்கோ கிடையாது. ஆனால் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் கண்டும் கண்டும் காணவில்லை, கேட்டும் கேட்டும் கேட்பதில்லை. உங்களுடைய ஐம்புலன்களிடத்தில் ஒரு ஓர்மை இல்லை, அங்கே பிளவு இருக்கிறது. ஆகவே நீங்கள் மிக முக்கியமானதை, இழக்கக்கூடாததை இழந்து விட்டீர்கள். கிடைக்கக்கூடாத ஒரு வாய்ப்பை தவற விட்டீர்கள்.
இனிமேல் நீங்கள் காண விரும்பினாலும் இறை மகனை காண முடியாது. எவ்வளவு எளிமையாக ஒரு மனித தோற்றத்தில் கடவுள் உங்களோடு வந்து தங்கினார், வாழ்ந்தார், உங்கள் வீதிகள் வழியாக நடந்தார், உங்கள் மக்களை நோயாளிகளை தொட்டார், எத்தனை பேர் பயனடைந்தார்கள். அப்படி இருந்தும் ஏன் இன்னும் நீங்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை? ஏன் அவரிடத்தில் வரவில்லை? ஏன் அவருடைய அருளை பெறவில்லை? நீங்கள் கண்டும் கண்டும் காணாமல் இருக்கிறீர்கள், கேட்டும் கேட்டும் கேளாமல் இருக்கிறீர்கள். இதுதான் நமது முதல் பெற்றோர் செய்த தவறு. எது நல்லது என்று கடவுள் காட்டினாரோ அதை நல்லதாக காணவில்லை, எது வேண்டாம் என்று தடுத்தாரோ அதை நாடி சென்றார்கள். அதன் விளைவு என்ன? அந்த மேலான ஒரு தெய்வீக வாழ்வை இழந்து விட்டார்கள். அந்த சிங்கார வனத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ நிலத்தை உழுது பாடுபட்டு உணவை உட்கொள்ள வேண்டும். முன்பு சும்மா சந்தோஷமா ஜாலியா அந்த வனத்தில் சுற்றி வந்து அந்தந்த மரத்தின் கனிகளை அந்தந்த மரத்தின் காய்களை கனிகளை உண்டு உல்லாசமான வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். நெற்றி வேர்வை வேர்க்கவில்லை, மிகவும் உல்லாசமான சுகுசான வாழ்க்கை, அதை இழந்து விட்டார்கள். ஆம், இதோ இப்படிதான் கடவுள் நமக்கு எது நல்லது என்று காட்டுகிறாரோ, எதை பார்க்க சொல்லுகிறாரோ அதை பார்ப்பதில்லை, எதை நுகரச் சொல்லுகிறாரோ அதை நுகர்வதில்லை, எதை சுவைக்க சொல்லுகிறாரோ அதை சுவைப்பதில்லை, எதை தொட சொல்லுகிறாரோ அதை நாம் தொடுவதில்லை, எதை அணைத்து கொள்ள சொல்லுகிறாரோ அதை அணைத்து கொள்ளவில்லை. இதை தொடாதே, இதை அணைக்காதே என்று சொல்லும்போது அதை தான் விரும்பி தேடி சென்று அணைத்து கொண்டு ஆபத்தில் சிக்கிக் கொள்ளுகிறோம். ஆகவே இந்த ஐம்புலன்கள் கடவுளுடைய வழிகாட்டுதல் படி நடந்து அந்தந்த நேரத்தில் நமக்கு அருளப்படுகின்ற வாய்ப்பை பயன்படுத்தி நாம் வாழ்க்கையில் நிறைவடைய முற்படுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் இதோ விண்ணகத்திலிருந்து மண்ணகத்துக்கு எழுந்து வந்த மாபர தெய்வம், இதோ முது முன்னால் நாங்கள் கூடியிருக்கிறோம், உம்மை காண எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர், காண கண் வேண்டும், தொடுவதற்கு கரம் வேண்டும், சுவைப்பதற்கு நாவு வேண்டும், கேட்பதற்கு காது வேண்டும், உம்மை பார்க்க உம்மிடம் பேச நீர் பேசுவதை கேட்க உம்மை தொட்டு எங்கள் இதயத்தில் உணவாக உட்கொள்ள எவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இதனுடைய மேன்மையை இதனுடைய சிறப்பை நாங்கள் உணர்ந்து இன்னும் அதிகம் அதிகமான ஆர்வத்தோடு நாங்கள் உம்மை அண்டி வர உம்மோடு ஒன்றிக்க எங்களுக்கு வரம் தாரும். அப்பொழுது நோயற்ற உடல் எங்களுக்கு இருக்கும், நோய் அற்ற சிந்தனை உணர்வுகள் எங்களிடம் பிறக்கும். ஆமென். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை ம
மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆணவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுகே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. விண்ணேக தந்தைக்கு நன்றி கூறுவோம், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், ஞானத்தோடு உலகை படைத்தாரே. என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், வல்லமையோடு தம் மக்களை வழி நடத்தி செல்கின்றார். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், தம் பிள்ளைகளை மன்னித்து வரவேற்கின்றார். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமருவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கு அருளப்படுகின்ற வாய்ப்பை நாம் உணர வேண்டும். கடவுள் நமத்தியில் வாழுகிறார். நற்கருணை வடிவில், இறை வாக்கு வடிவில் கடவுள் நம்மோடு உரைகின்றார். நம் மத்தியில் வாழுகிற கடவுளை நாம் அடையாளம் கண்டுகொண்டு அவரது பிரசன்னத்தால் பயனடைய அழைக்கப்படுகிறோம். உங்கள் கண்கள் பேறு பெற்றவை, நீங்கள் காண விரும்பியதை காண விரும்பியும் இறைவாக்கினர்களால் முடியவில்லை. ஆனால் நீங்களோ பேறு பெற்றவர்கள் என்று இயேசு கூறுகிறார். இந்த பேற்றினை முழுமையாக அனுபவிக்க வரம் தர இந்த திருப்பலியில் வேண்டுவோம்.
என்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பயம் செய்கின்றவர்கள் திருமதி மோனிகா அடைக்கல் என்ற யூனியன் பங்கு மக்களுக்காக நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காக சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் மற்றும் சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டி பர்பஸ் ஏசி ஹால் தொழில் வளர்ச்சிக்காக ஆர்ட் பீட்ஸ் அண்ட் மியூசிக்கல் பார்க் நிறுவனத்தால் தொழில் வளர்ச்சி அடைய மற்றும் குடும்ப கருத்துகளுக்காக திருமதி பசில் மேரி கோரி, திருமதி ஆரோக்கிய மேரி, திருமதி மரி செல்வி, திரு ஷபியே கஸ்வான் உடல்நலக்காக மற்றும் குடும்ப கருத்துகளுக்காக சான் ஜாக் அந்த்வான் உடல்நலம் பெற நல்ல வேலையால் கிடைக்க மற்றும் விக்டர் எலன் உடல்நலம் பெற இதை ஆண்டவருக்கு மற்றும் சகாய மாதாவுக்கு நன்றியாக சேஞ்ச் கம்பெனி தி எம்ப்ராய்டரி ஷாப் நிறுவனத்தால் தொழில் வளர்ச்சிக்காக திருமதி கிளாரா மைக்கேல் சாமி, திரு லூர்துராஜ், திரு அருள் ஆரோக்கியதாஸ் ஆகியோருடைய ஆன்ம சாந்திக்காக திருமதி ரஞ்சிதா மேரி அவருடைய குடும்ப கருத்துகளுக்காக இதய திரு அந்தோனி ராஜ், ஜோதிகா மேரியுடைய திருமண இதய ஆண்டவர் திருமணம் நல்ல முறையின் திரு அந்தோனி ராஜ், ஜோதிகா மேரி இதய ஆண்டவருக்கு நன்றியாக திரு கில்பர்ட் ரீகன் விரும்பி எம்டி சீட் கிடைத்திட திரு அருள் பகாசம் ஆன்ம சாந்திக்காக திரு தர்மராஜ் அவருடைய குடும்ப கருத்துகளுக்காக கோலம் பெரிய நாயகசாமி, சூசை அந்தோணி சாமி, சூசை மரி ருசாலி, ரைசி லூதுமரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமேரி அம்மாள், சூசை நாயக்கர், வலாந்தின் ரிஜினா மேரி, ரிஜின் ஆபேல், அலெக்சாண்டர் பாபு நாயக்கர், கோலம் இறுதிய மேரி, சூசை நாயக்கர், ஆரோக்கிய மேரி, ரிஜின் அந்தோணி சாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயக்கர், மார்கரேட் சௌரி முத்தம்மாள் ஆகியோருடைய ஆன்ம சாந்திக்காக உபயமாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் ராம் ராஜா, ராஜா சிங் ஆஜி பகுதி வீதிகளில் வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கிறோம். அமலோப்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோப்பம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி, லூர்து தொலைக்காட்சி இணைந்த நன்றியாக, ஏபி ஜோஷ்வா 8வது பிறந்த நாள் நன்றியாக, எலியாஸ், சுகன்யா, நான்சி ராணி குடும்பத்தில் புதிய வாகனம் வாங்கியதற்கு நன்றியாக, தமிழ் செல்வன், சரிதா தொழில் வளர்ச்சி அடைய குடும்ப நன்மைக்காக, அந்தோணி சாமி செல்வம் புதிய வாகனம் வாங்கியதற்கு நன்றியாக, அருள் அசோக் பிறந்த நாள் நன்றியாக குடும்ப கருத்துகளுக்காக, ஜேவியர் மரி பிரிஸ்கா தெய்வ பயம் நற்படிப்பு தேவாசிர் வேண்டி பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் பின்வருமான மக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜேஸ்வரி, அந்தோனி விக்டர் அடைக்கலம் யாருன்னு யாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் அருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் புகலிடமும் பலமும் நீரே. உம்முடைய திருப்பெயரை போற்றி நன்றி பலி செலுத்த மகிழ்ச்சியோடு கூடி வந்துள்ள உம் மக்கள் மீது மனமிறங்கி உம் அருட்கொடைகளை பொழிவீராக. உம்முடைய வார்த்தையாலும் விருந்தாலும் எங்கள் விசுவாசம் அன்பு நம்பிக்கை வளரவும் உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கடைபிடிக்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள்,
இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீ சென்று எருசலேம் நகரினர் அனைவரும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பாலை நிலத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூறுகிறேன். இஸ்ரேல் அனைவருக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது அவரது அறுவடையின் முதற்கனியாயிருந்தது. அதனை உண்டவர் அனைவரும் குற்றவாளிகள் ஆயினர். அவர்கள் மேல் தீமையை வந்து சேர்ந்தது என்கிறார் ஆண்டவர். செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களுக்கு அழைத்து வந்தேன். நீங்களோ அந்நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள். எனது உரிமை சொத்து நீங்கள் அருவறுப்புக்கு உள்ளாக்கினீர்கள். குருக்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கவில்லை. திருச்சட்டத்தை போதிப்போ என்னை அறியவில்லை. ஆட்சியாளர் எனக்கு எதிராக களம் செய்தனர். இறைவாக்கினர் பாகல் பெயரால் பேசி பயனற்றவை பின்பற்றினர். வானங்களே, இதை கண்டு திடுக்கிடுங்கள், அஞ்சி நடுங்கிடுங்கள், திகைத்து நில்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் என் மக்கள் இரண்டு தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிரயாமை. ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்துள்ளது. உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. பல்லவி ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. மானிடர் உம் இறக்கைகளில் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தில் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றனர். பல்லவி ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். உம்மை அறிந்தோர்க்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோர்க்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். பல்லவி ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறை பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிறைவாக பெறுவார், மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு ஏசையாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள், எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைத்துலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆத உணவு ஆகிடும் அப்பத்தை அழைக்கின்றேன். பானமாயிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்க பேறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்க பேறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கமை திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. மாட்சிமை மிகுந்த இறைவா, பழைய ஏற்பாட்டின் பல்வேறு பலிகளுக்கு பதிலாக நிறைவான இந்த ஒரே பலியை ஏற்படுத்தினீர். நாங்கள் ஆர்வத்துடன் செலுத்தும் இப்பலியை ஆபேலின் காணிக்கையை போல் ஏற்று ஆசீர்வதித்து அர்ச்சித்தருளோம். இது எங்கள் அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழுமெல்லாம் அல்ல இறைவா, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டன விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதரானவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாக சொல்லுவதாவது, பரிசுத்தர் 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள் தற்சமயம் பூண்டியில் தங்களுடைய ஆண்டு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற தமிழக ஆயர்கள் ஆகிய அனைவருடனும், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இன்று நாங்கள் சிறப்பிக்கும் பிரிண்டிசி லாரன்ஸ், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழோ மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்று தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் ஆன்மா குணமடையும். என்னகத்தில் உன்னை அழைத்தேன், என்னில் ஏறுகின்ற சுடராவாய், என்னை நிதமாட்கொள்ள வந்திடுவாய் என் நிறைவா. என்னகத்தில் உன்னை அழைத்தேன், என்னில் ஏறுகின்ற சுடராவாய், என்னை நிதமாட்கொள்ள வந்திடுவாய் என் நிறைவா.
என்னுயிராய் உன்னை நான் உணர்ந்தேன் என்னை ஏற்றிட எழுந்தருள்வாய் என்னுயிராய் உன்னை நான் உணர்ந்தேன் என்னை ஏற்றிட எழுந்தருள்வாய் என் பழி பாவம் நீக்கி இன்று என்னில் எழுந்திடுவாய் என்னில் எழுந்திடுவாய் என் நெகத்தில் உனை அழைத்தேன் என்னில் ஏறுகின்ற சுடராவாய் என்னை நிதமாள் கொள்ள வந்திடுவாய் என் நிறைவா இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிழையிலிருந்து விடுவித்தது. மதலேன் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உமை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள்தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புரிதப்படுத்தியரிடம் அப்போது இரக்கத்தின் யூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரிய வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஜெபிப்போமாக. விசுவசிப்போருக்கு வாழ்வாகிய இறைவா, நீர் உமக்களுக்கு தயவாய் என்றும் துணை நிற்க உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். வானக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் பாவமாகிய பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்துவிட்டு புதிய இயல்பை அணிந்து கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.
சின்னப்புனானல்லவோ தேவனே நான் சொல்லவோ என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ சின்னப்புனானல்லவோ தேவனே நான் சொல்லவோ என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ ஐயா உன் தோள்களிலே ஆடிடும் மாலையிலே ஐயா உன் தோள்களிலே ஆடிடும் மாலையிலே மெய்யாய் ஒரு மனதாய் மேவும் தரமில்லையே சின்ன புனானல்லவோ தேவனே நான் சொல்லவோ என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ